மருத்துவ அறிவியல் சென்னை மாதிரியான நகரங்களில் உலகத்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு 63 இருக்குன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 80-90 வரணும் இல்லையா? ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று சொல்கிறார். 75% ஆஃப் டெத் வந்து இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், உளவியல் நோய்கள், இந்த 5 நோயில் தான் 6 நோயில் தான் இவ்வளவு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது நமக்கு வெறும் சராசரி ஆயுட்காலம் 37 வயசு தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து 63 வந்தாச்சு. 37 வயதில் பெருவாரியான இந்தியர்கள் இறந்தார்கள் என்று புள்ளிவரங்கள் சொல்கிறது. அது நகர்ந்து இன்னைக்கு 63 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு நவீன மருத்துவமும் நவீன அறிவியலும் நவீன தடுப்பூசிகளும் நவீன விஞ்ஞானம் செய்த பொது சுகாதார மேம்பாடுகளும் நிறைய மகப்பேறு சமயத்தில் நடந்த மரணங்களை தடுத்ததும் சிசு மரணங்கள் 1 வயதுக்குள் 6 மாதத்திற்குள் இறந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டதும் மிக மிக முக்கியமான பங்களிப்பு. அது மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறப்ப மருத்துவ அறிவியல் சென்னை மாதிரியான நகரங்களில் உலகத்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு 63 இருக்குன்னா இன்னொரு 10 வருஷம் கழித்து 80-90 வரணும் இல்லையா? ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று சொல்கிறார். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இன்றைக்கு 25 வயசிலிருந்து 45 வயதுக்கு உள்ளாக இருக்கிற மக்கள் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் குரூப் அப்படிம்பாங்க. யார் ஒருவர் 25 இருந்து 45 வயதுக்குள் இருக்கிறாங்களோ அவர்களால் தான் வீட்டுக்கு, சமூகத்திற்கு, இது போன்ற இயக்கத்திற்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயது அப்படின்னா அந்த வயது தான். 20-25 வயது வரைக்கும் கல்வி கேள்விகளால் அனுபவங்களால் மரபால் செதுக்கப்பட்டு வளரக்கூடிய அந்த ஜீவன் அடுத்த 25 இருந்து 45 வயது வரைக்கும் பொருளீட்டுவதற்காக அதோடு சேர்ந்து என்னென்ன பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்தில் மாற்றங்களை விதைக்க முடியும் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 25 இருந்து 45 வயதுக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட நோய் கூட்டங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, முடே அண்ட் லோபஸ் அப்படின்னு ஒரு எபிடமாலஜிஸ்ட் குரூப் இருக்காங்க. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்கள்ல 1000 மரணம் நடக்குது அப்படின்னா 74% 740 மரணங்கள் 5-6 நோயில் தான் நடக்கும். அதாவது 75% ஆஃப் டெத் வந்து இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், உளவியல் நோய்கள், இந்த 5 நோயில் தான் 6 நோயில் தான் இவ்வளவு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. சென்னையில் இன்றைக்கி 1000 மரணம் நடந்துச்சுன்னா புள்ளி உரம் எடுத்திங்கன்னா 75% இந்த டிசீஸில் தான். மிகப்பெரிய அளவில் இந்த சதவீதம் கூடியிருக்கிறது. 25-30 வருடத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி கிடையாது, இந்த அளவுக்கு மாரடைப்புகள் நிகழலை. தினம் தினம் காதில் செய்தி வருது. 36 வயசு தாங்க ஆச்சு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், திடீர்னு அவர் எதை பிடிச்சாரு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா, திடீரென்று அவருக்கு வந்து, இப்படி நமக்கு தெரியும் எத்தனை பெரிய மனிதர்கள் சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் பெற்ற மனிதர்கள் 35 வயது 40 வயதில் திடீர் மரணங்கள் ஏற்பட்டது, எத்தனை பேருக்கு மாரடைப்பு வந்ததுன்னு தெரியும். ஒரு காலத்தில் புற்றுநோய் அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய கடைசி காட்சியில் தான் பார்த்தோம். 2 ஹீரோயினோட ஒரு ஹீரோ டூயட் பாடி ஆடிட்டு இருப்பார். கடைசி சீனுக்கு முந்தின சீனில் ஒரு ஹீரோயினுக்கு திடீர்னு வந்து ரத்த ரத்தமாக கக்கி, அப்போ அதே நேரத்தில் இளையராஜா வந்து ஒரு 800 வயலினை வச்சு வாசிச்சு டமால்னு அவருக்கு கேன்சர்னு சொல்லி படத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்மளுடைய வீடுகளில், அருகாமையில், நண்பர் வட்டாரத்தில், அலுவலகத்தில் ஆங்காங்கே காதில் கேள்விப்படுகிறோம் புற்றுநோய்கள் கூடிக்கொண்டிருப்பதை. மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வர்றது வந்து நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும் பொழுது யாருக்கு மார்பக புற்றுநோய் வருங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், அல்லது பாலூட்ட முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தில் போனவர்களுக்கு அவர்களுடைய முதுமையில், அப்படியான மனிதர்களுடைய முதுமையில், அதாவது அவங்களோட 65-70 வயதில்
ஒருவேளை மரபு ரீதியாக அவர்களுக்கு அந்த ஹார்மோன்களின் தேக்கம் ஏற்பட்டால் மார்பக புற்றுநோய் வரும். இதுதான் வந்து அன்றைக்கு இருந்த நாங்கள் படிக்கிறப்போ காலத்தில் இருந்த புள்ளி வரும். ஆனால் இன்றைய செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வருட வருடம் பிப்ரவரி மாதத்தில் தேசிய புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும். இந்த வருஷத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 30-35 வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களுக்கு, பாலூட்டிய பெண்களுக்கு, பாலூட்டி கொண்டிருக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது. எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறதுன்னு பாருங்க. இதெல்லாம் விட வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிக அளவில் குழந்தைகள் புற்றுநோய் இருக்கக்கூடிய நகரம் 2வது இடத்துல இருக்குது சென்னை. குழந்தைகள் புற்றுநோய் யோசிக்க முடியாத அளவுக்கு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுடைய வீக்கம் புற்றுநோயாக மாறுவது மேற்கத்திய வளர்ந்த நாடுகளில் தான் அதிகமாக இருந்துச்சு. அதிக அளவில் இருந்தது இங்கிலாந்துலேயும் ஐரோப்பாவிலையும் தான், இதில் அமெரிக்காவிலையும் தான். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அந்த நோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் குடல் புற்றுநோயாளிகள் மிக மிக குறைவு. பல நெடுங்காலமாக தொடர்ச்சியாக சொல்வார்கள், இந்தியாவில் குடலில் பெருங்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் அதிகம் வராது. காரணம், அவர்களுடைய மிகச்சிறந்த உணவு பழக்கம். அந்த உணவில் தினம் தினம் அவர்கள் சேர்க்கக்கூடிய மஞ்சள் அது ஒரு பெரிய குடலுக்கான பாதுகாவலனாக இருக்கிறது, அதனால வரல அப்படின்னா. ஆனால் இப்பொழுது அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோயில் குடல் புற்றுநோயும் அதிகரித்து இருக்கிறது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயும் அதிகரிச்சு. என்ன நடக்குது? ஏன் இப்படியான நோய் கூட்டங்கள் மிக அளவு அதிக அளவில் பெருகியிருக்கு? ஒரே ஒரு முறை உங்களில் யாருக்காவது நேரம் கிடைக்கும் போது 2 இடங்களை சொல்றேன். நம்மளுடைய சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை, இன்னொன்று அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. 2 மருத்துவமனையில் காலையில் 1:30 மணிலிருந்து 10 மணிக்குள்ள 10 நிமிடங்கள் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊரினுடைய நிதர்சனம் என்னன்னு தெரியும். எவ்வளவு புற்றுநோயாளிகள் காத்து கொண்டு இருக்கிறாங்க, இருக்க இடம் இல்லாமல், படுக்கை கிடைக்காமல், படிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை தினம் தினம் பார்க்க முடியும். இவ்வளவு தூரம் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள், 3 காரணங்கள் நண்பர்கள். முதல் காரணம் உணவு. மிக மிக முக்கியமான காரணம் உணவு, நாம் சாப்பிடக்கூடிய உணவு. உண்மையில் உணவை நாம் சாப்பிடுகிறோமா அல்லது அந்த உணவு நம்மை சாப்பிடுகிறதா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நாம் சாப்பிடக்கூடிய, நம் முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய, இதுதான் சிறந்த உணவு என்று சொல்லி ஊடகங்களும் மருத்துவர்களும் இல்லை என்றால் பெரிய பெரிய நபர்களும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னாடி என்ன உணவு அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேளை உணவும், அந்த உணவிற்கான கூறுகளும் எப்படி பயிராக்கப்படுகிறது, முதல் விஷயம். எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி உங்கள் முன்னால் பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனைக்கு பின்னாடியும் பல்வேறு அரசியலும் வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளே புதைந்து கொண்டே இருக்கு. எச்சரிக்கையாக இல்லாமல் நாம் நினைத்த போக்கில் போய்கொண்டு எல்லாவற்றையும் கொஞ்சம் முற்றுப்பாக்க எனக்கு நேரமில்லை என்று உதாசீனப்படுத்திவிட்டு ஓட ஓட நாம் லேசாக இந்த சிக்கலுக்குள் நாம் பின்னப்பட்டு கொண்டே வருகிறோம் நண்பர்கள்.